ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். காட்சி கிணவேலி நேதிக்கு நம்ம சுவாமி அண்ட் பிரியங்கா ரெண்டு பேருமே ஷூட்டிங் வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டே, இந்த இயரோட ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்து இன்னைக்கு நடந்துச்சு. அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ பார்க்குறீங்க இல்லையா இந்த பிக்கு, இது வந்து ஓல்டு வீடியோ தான். மேரேஜ் சீக்வன்ஸ், நம்ம வெனிலாவோட மேரேஜ் சீக்வன்ஸ்லேருந்து இந்த வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக உட்காந்து ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. இந்த ரணகலத்துலேயும் எப்படி இவருக்கு தூக்கம் வருது அப்படின்னு தெரியலையே. நம்ம ஷாம்லா மேமும் ஃபுல்லாக ரெடியாகி மொட்டை மாடியிலேருந்து இந்த பிக் எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே எபிசோட் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எப்படிடாக ஸ்டாப் பண்ண போகிறாங்க இந்த மேரேஜை அப்படிங்கிற மாதிரி பரபரப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. நாளைக்கு எபிசோட் கண்டிப்பாக மேரேஜ் ஸ்டாப் ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே டிவியில் பாருங்கள் ப்ளீஸ். அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்கள் டிவியில் பார்க்குறது மூலயமா தான் அவங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு பிரதிபலிக்கும். தெளிவான வேர்ட் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கான ஊக்கம் கொடுக்கும் அப்படின்ட்டு. நல்ல எபிசோட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்களுக்குமே புரியணும். உண்மையிலேயே நாளைக்கு எபிசோட்காக ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருக்கேன். மார்னிங் எப்படா ஈழாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் வெளியில் அழுதுட்டு இருக்காங்க, அந்த பக்கம் சூர்யா சார் அழுதுட்ருக்காரு. மேரேஜ் நிற்க போகுது, மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சு. இதில் என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது, யார் கையில் அந்த மொபைல் கிடைக்க போகுது, லாஸ்ட் மினிட் வந்து யார்கிட்ட கொடுத்து அந்த மேரேஜ் நிற்க போகுது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கெல்லாம் இந்த மேரேஜ் நிற்கிறது. மாதவன் வந்து ஜெயிலுக்கு போகிறது, அந்த எதிர்பார்ப்பு நாளைக்கு வந்து நிறைவேறிடும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. தயவு செஞ்சு ஒன்ஸ் அகைன் சொல்லிக்கிறேன், டிவியில் பாருங்கள், அப்போ தான் டிஆர்பி நல்லா வரும். இந்த மாதிரி நல்ல எபிசோட்ஸ்க்கு கூட டிஆர்பி வரலை அப்படின்னா ஃபேன்ஸ்க்கு பிடிக்கலையோ அப்படின்னு டிசைட் பண்ணிருவாங்க. உங்களோட கருத்து என்ன இந்த எபிசோடை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.